நண்பர்களே வணக்கம் நம்மளுக்கு கேள்வி பதில் நினைச்சு பார்ப்போம் அதாவது ஞானம்னா என்ன விடுதலைன்னா என்ன ஞானமும் விடுதலையும் ஒன்றா இல்லை வேற வேறையா அகத்தை சரி சரியாக முயற்சி தேவையில்லைன்னு சொல்கிறீங்க நம்ம ஞானம் அடையிறது அகத்துல தானே அப்படின்னா ஞானம் அடையிறதுக்கு முயற்சி எதுவும் தேவையில்லைங்களா முயற்சி இல்லாமல் ஞானம் அடைய முடியுமா அப்படிங்கிற கேள்வியை நம்ம ரவி வந்து சரவண கேட்குறாரு அதுக்கு அவர் சொல்கிற பதிலை பாருங்கள் இது வரைக்கும் இருந்த எல்லா ஞானிகளும் மகான்களும் இந்த யோக சக்திகளும் ஞானத்தையும் விடுதலையும் பிரித்து பார்த்து விளக்கம் அளிக்காமல் எல்லாத்தையும் ஒன்றா சேர்த்து தான் விளக்கம் அழிச்சு விட்டாங்க நம்ம பகவதையா மட்டும்தான் யோக சக்திகளும் ஞானத்தையும் விடுதலையும் தனித்தனியாக பிரித்து விளக்கம் அழிச்சிட்டு வராங்க யோக சக்திகளுங்கிறது மனசை வந்து பயிற்சி முயற்சிக்கு உட்படுத்தி பெறுவது தான் ஆகும் இந்த யோக சக்திங்கிறது சக்தி நிகழ்ச்சிய மேம்பாடு தான் ஆனால் ஆன்மீகத்தோட ரொம்ப உயர்ந்த நிலைங்கிறது இந்த விடுதலை தான் அதை இந்த யோக சக்தியினால் கண்டிப்பாக பெறவே முடியாது ஞானம் பெறுறதெல்லாம் மட்டும்தான் நமக்கு விடுதலை கூட கிடைக்கும் இப்போ ஞானம்னு என்னன்னு தெரியாமலே தான் நம்ம இத்தனை நாளில் நம்ம ஞானத்தை தேடிட்டு வந்திருக்கோம் உண்மையில் ஞானத்தையும் விடுதலையும் தனித்தனியாக பிரித்து வழங்கிக்கிட்டோம்னாக்க நீங்கள் கூட ஒரு ஞானியாக மாறிடலாம் முதல்ல நம்ம ஞானம்னா என்னங்கிறதை விளங்கிக்குவோம் மனசோட இயற்கையான இயக்கத்தை நம்ம புரிஞ்சுக்கிறது தான் அந்த ஞானம்னு சொல்கிறது இப்போ மனசோட இயற்கையான இயக்கம் என்ன இது வரைக்கும் நம்ம வந்து மனசனும் நம்மளோட கட்டுப்பாட்டில் எங்கக்கூட இயக்கம் அப்படின்னு சொல்லி எண்ணிக்கிட்டு இருந்தோம் அதனால தான் நம்ம மனசை வந்து நம்ம கட்டுக்குள்ளே கொண்டாடுறதுக்கு எல்லா விதமான ஆன்மீக பயிற்சி முயற்சியெல்லாம் நம்ம மேற்கொண்டு வந்தோம் அதாவது மனசு வந்து எப்போவுமே அமைதியாக இருக்கணும் மனசில் எப்பவுமே நல்ல எண்ணம் தான் தோணணும் தியான பயிற்சி யோக பயிற்சின்னு பல நம்ம செஞ்சுக்கிட்டு வந்தோம் இதனால் ஆனாலும் மனசு வந்து நம்ம கட்டுப்பா கட்டுக்குள்ளே வரவே இல்லை அந்த தியானத்தில் ஈடுபட்டு இருக்கிற வரைக்கும் மனசு கொஞ்சம் அமைதியாக இருக்க மாதிரி இருக்கும் அப்புறம் எதார்த்த வாழ்க்கைக்கு வந்துட்டோம்னாக்க அந்த பிரச்சனையெல்லாம் வழக்கம் போல் திருப்பி வந்துட்டு தான் இருக்குது நம்மளுக்குள்ள எந்த ஒரு நிரந்தர தெருவும் இந்த இடத்துல ஏற்படவே இல்லை இதனாலேயே ஞானம் பெறதுக்கு நம்மளோட தவ முயற்சியெல்லாம் பற்றில போட்டுருக்கணும்னு சொல்லிட்டு இன்னும் ஆழமாக தியானத்தை மேற்கொள்ளணும்னு சொல்லிட்டு நம்முடைய வந்து நம்ம திருப்பி திருப்பி இன்னும் டீப்பாக போயிட்டே இருந்தோம் ஆனால் இந்த மனசோட இயக்கம் பாருங்கள் அது வந்து இயற்கையுடைய இயக்கத்தை போன்றது தான் அது மனசோட இயக்கங்கிறது தன்னைத்தானே தூய்மை செஞ்சுக்கிட்டு ஓடிட்டுருக்கு ஒரு ஆற்ற மாதிரி தான் இருக்குது ஆற்றுல எத்தனை மோசமான சகதி கலந்தாலும் சரி ஆறு தான் ஓடுற ஓட்டத்திலையே தன்னை தூய்மை ஆக்கிக்கிட்டு புனித ஆறாக மாறி அது பாட்டு ஓடிக்கிட்டே இருக்குது இதை மாதிரி தான் நம்மளுக்குள்ளேற சதா நிகழ்ந்துக்கிட்டு இருக்கு இந்த மன இயக்கம் கூட தன்னாக தானே புதுப்பிச்சுக்கிற ஒரு இயக்கமாக இருந்துகிட்டு இருக்கிறது அப்படின்னு புரிஞ்சிக்கிறது தான் ஞானமாக கூட இருந்துக்கிட்டு இருக்கு இப்போ மனசோட இயக்கத்தை இன்னும் கொஞ்சம் எளிமையாக ஒரு மூலம் புரிஞ்சிக்கலாம் பாருங்கள் நம்ம இப்போ பிறந்தது பொருள் சாவது வரைக்கும் சுவாசிச்சுக்கிட்டு இருக்கோம் இப்படி சுவாசிக்கிறதுங்கிறது தானாக நடைபெற ஒரு இயக்கம் வந்து இப்போ சுவாசிச்சல் நம்மளோட செயல் கிடையாது இந்த சுவாசிச்சல்ங்கிறது இயக்கம் வந்து நம்ம விழிச்சு தூங்கி முடிச்சுட்டு இருக்கும்போதும் சரி தூங்குறப்பவும் சரி நமக்கு தெரிஞ்சும் நடக்குது தெரியாமலும் நடக்குது நம்ம என்ன வேலை செஞ்சுக்கிட்டு இருந்தாலும் எந்த வேலை செய்யாமல் இருந்தாலும் அது பாட்டுக்கு நம்மளுக்குள்ள தங்கு தடை இல்லாமல் இந்த சுவாசம் நடந்துக்கிட்டே தான் இருந்துக்கிட்டு இருக்கு ஒரு இயக்கமாக இருக்கு இதில் நம்மளோட முயற்சிங்கிறது ஒரு அணு அளவு கூட இல்லை இப்படி நம்மளோட சதா நடைபெற்றிருக்கு இந்த சுவாச இயக்கம் சம்மந்தமாக நம்ம எதுவுமே செய்ய தேவையே இல்லை எதுவும் செய்ய முடியாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிட்டதோட நம்மளோட வேலை நேரத்தில் முடிஞ்சு போயிடுது நம்மளோட அஞ்சு புலன்களும் எப்படி சுதந்திரமாக சில அப்படின்னு இப்போ பார்த்தோம்னாக்க நம்மளோட கண் எப்போவுமே சுதந்திரமாக அடுத்தடுத்த காட்சியை மாற்றி மாற்றி பார்த்துக்கிட்டு தான் இருக்குது எந்த ஒரு காய்ச்சலையும் தொடர்ந்து நிலச்சி நிற்கிறது கிடையாது அதே மாதிரி நம்மளோட காதில் தொடர்ந்து எந்த ஒரு சத்தமும் நீடிச்சிருக்கிறது கிடையாது நம்மளோட நாக்கில் கூட எந்த சமயமும் அப்படியே தொடர்ந்து மாறாமல் இருக்கிறது கிடையாது நம்மளோட உடம்போட வெப்பநிலை கூட எப்பவும் ஒரே மாதிரி இருக்கிறது கிடையாது நம்மளுக்குள்ளே சுற்றிக்கிட்டு இருக்கிற காற்று வினாடிக்கு முன்னாடி மாறுபட்டுக்கிட்டு தான் இருக்குது இப்படி இந்த அஞ்சு புலங்களும் பொங்கி பிரவாகிச்சு ஓடுற ஒரு அருவியோட இயக்கத்தை மாதிரி தான் எதுலேயும் நிலை இல்லாமல் அதை பாட்டு ஓடிக்கிட்டே தான் இருக்குது இந்த அஞ்சு புலங்களை தொடர்ந்து இந்த ஆறாவது புலன மனசில் கூட எந்த ஒரு எண்ணமும் உணர்வும் தொடர்ந்து நீடித்து நிற்கிறது கிடையாது சுதந்திரமான மன இயக்கத்தோட இதில் இந்த அறிவு போய் குறிக்கிட்டுறதுனால மட்டும்தான் இந்த எண்ணமும் உணர்வும் அப்படியே நீடிச்சுக்கிட்டு இருக்குது இதை புரிஞ்சுக்கிறப்ப நம்ம மனசை நம்ம கட்டுக்குள்ளே கொண்டு வரத்துக்கான பயிற்சி அப்படி முயற்சி அப்படின்னா நம்ம கொடுத்துட்டு அந்த டார்ச்சர்லேருந்து நம்ம விடுபட்டு போயிடும் அதனால் இந்த புரிதல் தான் அந்த டார்ச்சர்லேருந்து நமக்கு விடுதலையை கூட கொடுக்குது இப்படி விடுபடுறப்ப நம்ம ஒரு விதமான அகசரணாகி வந்துடுது இப்போ இந்த விடுதலைன்னா என்ன அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிறத இதே உதாரணத்தை நம்ம வேறு ஆங்கிளில் பார்க்கலாம் பாருங்கள் இப்போ நம்மளோட சுவாசம் வந்து நம்மளோட செயல் கிடையாதுங்கிறத புரிஞ்சுக்கிட்டோம் அப்படி புரிஞ்சுக்கிட்டதாலே இந்த தானா ஏங்குற சுவாச இயக்கத்தோடு நம்ம கொஞ்சம் கூட முரண்படுறதே கிடையாது அதாவது நம்மளோட புற செயலுக்கு தக்கவாதி நம்மளோட சுவாசம் கொஞ்சம் வேகமாகவோ இல்லை மெதுவாகவோ கூட இயங்கலாம் நம்மளோட உடம்புல தேவைப்படுற பிராணவாயுக்கு தகுந்த மாதிரி அது தானாகவே இயங்கிக்கிட்டு இருக்கிற ஒரு இயக்கம் தான் ஆகுது இதே மாதிரி தான் நம்மளை மனசில் கூட தானாக தோன்றி மறைகிற எண்ணமும் உணர்வும் கூட நம்ம அறிவு கட்டுப்பட்டது கிடையாது அப்படின்னு புரிஞ்சுக்கிறப்ப அதை கட்டுப்படுத்துகிற முயற்சியிலேருந்து கூட நம்ம அறிவு விடுபட்டுட்டு இந்த தானா இயங்குகிற மன இயக்கத்தோடு ஒரு அக அகசரணாகக்கு அது வந்துடுது இந்த அக சரணாகதி ஏற்பட்ட நிலமையில் நம்மளுக்கு ஏற்படுற இந்த புற சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நம்மளோட எண்ணெய் உணர்வு கூட தானாக தோன்றி அதுவும் கூட அப்படியே ஓடி போய் மறைஞ்சு போயிடுது இதுதான் இங்கே வந்து நம்ம அக விடுதலைன்னு கூட நம்ம சொல்கிறோம் இப்படி நாம் வந்து நம்மளோட மன இயக்கத்துக்கு விடுதலை தர்றது மூலமாக நம்மளும் கூட நம்ம மன இயக்கத்துலேருந்து டோட்டலாக பெற்றுடுறோம் இந்த மனங்கிறது வந்து ஒரு இயற்கையான இயக்கம்னு புரிஞ்சுக்கிறது வரைக்கும் நம்மளோட அறிவுக்கு கொஞ்சம் முயற்சி தேவையாக இருக்குது அதாவது ஞானம் அடையிறதுக்கு முயற்சி தேவையாக இருக்குது ஆனால் இந்த புரிதலுக்கு பின்னாடி அறிவு அகசரணாக அடைஞ்ச உடனேயே இந்த விடுதலை இயக்கம் வந்து தானாக தான் நடைபெறுது அதனால் ஞானத்துக்கு வந்து முயற்சி அவசியமாக இருக்குது ஆனால் விடுதலைக்கு அந்த முயற்சியை கூட தடையாக கூட அமைஞ்சு போயிடுது நன்றி வணக்கம் அனைவருக்கும் அன்பான வணக்கம் ஸ்ரீ பகவத் ஐயா அவர்கள் நம்மோடு வாழ்ந்து கொண்டிருக்கும் ஞானி இவரால் ஞான தெளிவு பெற்றவர்கள் பலர் ஒவ்வொரு மாதமும் வெளிவந்து கொண்டிருக்கும் பகவத் பாதை மாத இதழ் மாதந்தோறும் ஞான தெளிவு தரும் ஐயாவின் கட்டுரை அன்றாடம் எதிர்கொள்ளும் பிரச்சினைகளுக்கான கேள்வி பதில் ஞானத்தை எளிதாக புரிய வைக்கும் ஜென் கதை தாங்கி வந்து கொண்டிருக்கிறது பகவத் பாதை ஒலிபாதையாக திருச்சி குழந்தை நல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் அவர்களின் உரையில் வெளியிட்டுள்ளோம் மேலும் ஸ்ரீ பகவத் மிஷினில் இருந்து சத் சங்கங்கள் ஞான முகாம்கள் நடைபெறுகின்றன மேலும் விவரங்களுக்கு தொடர்பு கொள்ள